ஓஜிலோட்டஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி என்கிற பண்டிகை உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் கொண்டாடுவது ஒரு சிறப்பான நிகழ்வு. கிருஷ்ணரை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தார், என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சார், ஒரு மிகப்பெரிய போரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணார், இது போன்ற விஷயங்களை வரலாற்றின் மூலமாகவும் வரலாற்று தொடர்களை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இதை தாண்டி ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளைத்தான் அந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதை நான் அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு புத்தகத்துலேயும் நெட்லேயும் டிவிலையும் நம்ம அன்றாடம் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு சில அடிப்படையான உண்மைகளை நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அந்த கிருஷ்ணனை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு குழந்தையுமே இந்த பூமியில் வந்து பிறக்கும்போது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்மை. உதாரணத்துக்கு அது ஜீசஸ் பிறந்ததையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதான் இன்ஃபான் ஜீசஸ், குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் இப்படி ஒவ்வொரு ஞானமடைந்தவர்களுடைய பிறந்த நாளையும் தான் ரொம்ப மிகு விமர்சையாக கொண்டாடுகிறோம். அப்போ ஒருத்தர் ஒருத்தருடைய பிறந்த நாளையும் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் ஒரு சிலருடைய பிறந்த நாளை வந்து வரலாற்றில் வந்து எப்போதுமே தூக்கி பிடித்து பல நூற்றாண்டுகளை தாண்டியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு கிருஷ்ணர், ஜீசஸ், புத்தர், இது போன்ற நிறைய ஞானமடைந்த குருமார்களுடைய பண்டிகைகளை, அதாவது அந்த தினங்களை வந்து பண்டிகைகளாக கொண்டாட வந்து நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறோம். ஸோ இது ஏன் அப்படி ஒரு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அதற்கான முக்கியமான பதில், ஒரு மனிதன் பிறக்கிறது நுணக்கமே வந்து உச்சபட்சமாக அவன் ஞானத்தை அடைந்து இந்த பூமியை விட்டு நிரந்தரமாக சென்று விட வேண்டும். இதுதான் வந்து சித்தர்கள் இலக்கியங்களிலும் சொல்வது. ஸோ பொதுவாக எல்லா மத நம்பிக்கை உள்ள நூல்களிலும் இதை பற்றி தான் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் பிறந்தால் ஞானமடைந்து விட்டு இந்த பூமியை விட்டு போயிடணும், அப்படி ஞானமடையவில்லை என்றால் அவனுடைய பிறப்பு தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது வந்து நம்மளுடைய பகவத்கீதையிலும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, மற்ற மத நூல்களிலும் இதை குறிப்பிடுகிறார்கள். அது மாதிரி பிறந்தவர் தான் கிருஷ்ணரும். ஸோ அவர் பிறந்து படிப்படியாக வளர்ந்து அந்த உச்ச நிலையில் அவர் எப்படி ஞானமடைந்தார், ஞானமடைந்த பிறகு பகவத்கீதை அப்படிங்கிற வந்து நூலை வந்து பிறரும், அதாவது தான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் என்பதன் அடிப்படையில் பிறரும் ஞானமடைய வேண்டும் என்று நிறைய வழிமுறைகளை வந்து அர்ச்சனருக்கு சொல்வது போல் அந்த உபதேசத்தை கீத உபதேசம் என்பதை ஒரு பகவத்கீதா என்கிற நூலாகவே எழுதி வைத்திருக்கிறார். ஸோ அந்த நூலை படிக்கும்போது அந்த கிருஷ்ணர் எப்படி பிறந்து ஞானமடைந்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது குறிப்பிடுவது என்னென்னா, இப்போ மீண்டும் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த கிருஷ்ணனோட பிறந்தநாள் வந்து ஒரு வழிபாடுங்கிற முறையில் முறைபாடுங்கிறது, அதாவது அவரை நினைவு கூர்ந்து அவரை வழிபட்டு நம்ம வணங்குறது ஒரு ஸ்டேஜ். ஸோ இதை தாண்டி அவர் என்னென்னலாம் பண்ணினார், அதாவது வந்து அந்த ஞானமடைவதற்கு என்னென்னலாம் செய்தார் அப்படிங்கிறத வந்து அவங்க நிறைய புராண கதைகள், அதாவது உருவகங்களின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழு பேரை தாண்டி எட்டாவதாக வந்தவர் தான் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதற்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஏழு சக்கரங்கள் மனித உடலில் இருப்பதாக சொல்வார்கள். ஏழு சக்கரங்கள் என்று சொல்வது வந்து ஆற்றல் நிலையங்கள்னு சொன்னால், தெர் ஆர் செவன் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இந்த ஹியூமன் பாடி. உதாரணத்துக்கு மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபுரம், அனகதா, அபிசுப்தி, ஆகினை, சகாசரா, இது மாதிரி ஒரு ஏழு ஆற்றல் நிலையங்கள் அல்லது ஏழு சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நிலையங்களை தாண்டி எட்டாவது நிலையில் தான் வந்து ஏழு நிலைகளை கடக்கும்போது தான் நம்ம வந்து இறைவனோட ஜோதியை வந்து பார்க்க முடியுங்கிறது வந்து அடிப்படை கருத்தாகத்தான் அவர்கள் வந்து இந்த ஏழு பேரை கடந்து எட்டாவதாக கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புராண கதைகளில் முக்கியமாக குறிப்பிடுறது என்னென்னா, ஒரு மனிதன் ஞானம் நிலையை அடைவதற்கு என்னென்ன விஷயங்களை கடந்து வர வேண்டியிருக்கிறது என்பதை வந்து உருவகப்படுத்தி காட்சிப்படுத்தி ஒரு கதையாக சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மனிதருக்குள்ளார நடந்து தான் அவர் வந்து இந்த உச்சநிலை, இந்த விச்சபட்ச விழிப்புணர்வு நிலை அடைந்து ஞானம் அடைய முடியும். ஸோ அதை வந்து வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியாது. அதனால தான் வந்து காட்சிப்படுத்தியும், அதாவது கோயில்களுங்கிற முறையில் காட்சிப்படுத்தியும், இன்னும் இது மாதிரியான ஒரு சில கதாபாத்திரங்களை உருவாக்கி இது மாதிரியெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு நிலையை மனிதன் கடந்து மெல்ல மெல்ல அந்த ஏழு நிலையை கடந்து போதும் உச்சபட்ச நிலையான அந்த இறைநிலை அடையும் போதுதான் ஒரு மிக தெளிவு பெற்ற ஒரு ஞானத்தை ஒரு மனிதனால் அடைந்திட முடியும் என்பதைத்தான் அந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி தான் ஜீசஸும், அதே மாதிரி தான் நபிகளும். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம மண்ணில் பிறக்கும்போது நம்மளோட அடிப்படை நோக்கம் என்னென்னா, இந்த பூமி வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு உச்சபட்சமாக ஞானம் அடைந்த பிறகுதான், ஞானம் அடைந்துட்டு தான் நம்ம முறப்படி இந்த பூமியை விட்டு போகணும். இன்கேஸ் நம்ம ஞானம் அடையாமல் போயிட்டோம்னா திரும்பியும் இந்த பூமி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் எல்லா மத நூல்களும் வலியுறுத்துகின்றன. குறிப்பாக அனைத்து ஞானமடைந்த மிகப்பெரிய குரு சர்க்குமார்களும் சர்க்குருமார்களும் இதையே தான் வலியுறுத்துகிறார்கள்.
ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிற மிகப்பெரிய அந்த பண்டிகைகளை நீங்கள் உணர வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ மனித பிறப்பினோட நோக்கம் பிறப்போடு மட்டும் நின்று விடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்கிறது, நாம் குழந்தையாக இருக்கும்போது அப்போ எல்லாருமே இறைவனோட அவதாரங்களாக, இறைவனின் அவதாரங்களாகத்தான் இந்த பூமியில் பிறக்கிறோம். ஸோ நம்மளோட அந்த பொருள் சார்ந்த உலகில், பொருள் சார்ந்த இந்த உலகில் பொருளாதாரத்துக்காக மட்டுமே போராடி போராடி தோற்று போகிறவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் அப்படின்னு சித்தர்களும் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா, அப்போ ஒவ்வொரு மனிதனோட பிறப்பினோட நோக்கமும் உச்சபட்சமாக ஞானமடைவது, ஞானமடைந்து இந்த பூமி வாழ்க்கையை நிறைவு செய்வது. அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் இந்த மண்ணில் வந்து பிறந்திருக்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோருமே இறைவனின் கருவிகள் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்றைக்கு நம்ம அந்த விஷயத்தை, அதாவது அதான் வந்து பிறப்பினோட நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து நம்ம திரும்ப இந்த பூமியில் பிறக்க மாட்டோம். ஸோ இதையும் வந்து வள்ளுவ பிறந்தகை திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இந்த பிறவியாகிய பெருங்கடலில் வந்து நம்ம கலந்துருக்கோம். இப்போ ஒரு ஒரு பர்த்லேயும் நம்ம ஒரு ஒரு பிறப்புலையும் நம்ம வரும்போது நம்மளுடைய அடிப்படை நோக்கமாக பட்டது என்னென்னா, ஜீசஸ் அல்லாஹ் கிருஷ்ணர் சொல்வது போல் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு இறைவனிட்ட போயிடும், இறைவனடி சேர்ந்து விட வேண்டும். அதுதான் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம். ஆனால் ஒரு சில விஷயங்கள், இந்த அதாவது இந்த பூமியில் இருக்கிற வேறு சில விஷயங்கள் வந்து மனிதனுடைய கவனம் வந்து அதிகமாக திசை திருப்பப்படும் போது, அலைகழிக்கப்படும் போது, தங்களுடைய திசைகள் மாறி அவர்கள் வேறு திசைகளில் பயணிக்க ஆரம்பிக்கும் போது, அங்கு முடிவு வந்து எதிர்பாராத மரணம் இது போன்ற நெகட்டிவான விஷயங்கள் நடந்தால் அப்போ அந்த மனிதர் திரும்பியும் பிறக்கிறார். அப்போ ஒரு ஒரு முறையும் பிறக்கும்போது ஒரு ஒரு தடவையும் சான்ஸ் எதுக்காக கொடுக்குதுன்னா, அந்த இயற்கை ஒரு மனிதனுக்கு ஞானம் அடைந்து விட்டு திரும்ப இறைவனுடைய போகணும்னு தான் சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதை வந்து விழித்து கொள்ள வேண்டும். அதான் வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம் கிருஷ்ணரை பார்க்கும்போது என்னத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கூடியதுன்னா, கிருஷ்ணரும் சாதாரண ஒரு மனிதராக பிறந்து படிப்படியாக அந்த இறைநிலையை எப்படி அடைந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. அவர் அந்த ஞானம் அடைந்ததுனால்தான் அவர் வந்து ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் என்று அழைக்கப்பட்டார். அது வந்து உண்மையாகவே வந்து நம்ம பூமியில் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் கிருஷ்ணர். இயேசுவை போல், நபிகளைப் போல் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதனாய் குழந்தனாய் பிறந்து இறைநிலையை அடைந்து அந்த உபதேசங்களை தாம் பெற்ற இன்பும் பெருகிய வைகம் என்ற அடிப்படையில் பகவத்கீதை என்ற ஒன்று நூலை எழுதி பொதுவாக அனைத்து மக்களுக்காகவும் அவர் அருளியிருக்கிறார். ஸோ அது மாதிரியான நூல்களை படித்து அப்போ நாமும் அந்த இறைநிலை அடையும் போது நம்மாலும் அந்த உச்சபட்ச விழிப்புணர்வை சென்று இறைவனை உணர முடியும் என்பதை, மனிதனாக பிறந்து இறைவனாகி நிரூபித்து காட்டியவர் தான் நமது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரான பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் நம்ம வந்து ஒரு இறைவன்ங்கிற முறையில் தான் நம்ம போற்றணும். இறைவனோட கருவி தான் அவங்க, நம்ம எல்லாருமே இறைவனோட கருவிகள். ஸோ குறிப்பாக அந்த குழந்தைகள் வந்து எந்த ஒரு, அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களும் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகள் வந்து எல்லா வீட்லேயும் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு சமம். இன்னென்ன சொல்லுவாங்க, எல்லா விதமான பேராற்றலிடமும் தான் ஒவ்வொரு குழந்தையும் அந்த மண்ணில் பிறக்குது. ஆனால் அதன் பிறகு அந்த குழந்தை எந்த வீட்டில் பிறந்திருக்கு, எந்த ஏரியாவில் இருக்குது, எது மாதிரியான கல்வி கொடுக்கப்படுகிறது, அந்த சமூகம் எப்படி இருக்கிறது, எந்த நாடு, இது போன்ற அடிப்படைகள் தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து படிப்படியாக வளர்ந்து வருகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ வந்து நம்ம வெளிப்புற தோற்றத்தில் சொல்லிக் கொடுக்குற கல்வியால் அந்த குழந்தைங்களுடைய அறிவு வந்து, அதாவது நிறைய விஷயங்களை அவங்க சேகரித்து வச்சுக்கிட்டாலும், பட் ஒரு ஒரு குழந்தைக்குள்ளாரையும் அந்த இறைத்தன்மை, அந்த இறைவனுடைய நிலை, அந்த ஞானம் என்பது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லா குழந்தைக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் ஞானம் என்பது ஒன்று உண்டு. இது வந்து இயற்கை ஒவ்வொருவருக்கும் அளித்த கொடை. இது மதங்களை பொறுத்தோ இல்லை வேறு எந்த காரணங்களுக்காகவும் எந்த உலகத்தில் உள்ள எந்த மனித ஜீவராசிகளுக்கும் இல்லாமல் இல்லை. அப்படி ஏன் அந்த ஞானம் வெளிப்படவில்லை என்றால், இந்த மனிதர்கள் வந்து மனது என்ற ஒன்றில் சிக்கிக்கொள்கிறார்கள். இதன் ஒரே அடிப்படையில் தான் ஞானம் என்பது ஒன்றை அவர்களுக்குள் இருப்பதே அறியாமல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள். அப்போ இது போன்ற அந்த செலிப்ரேஷன், இந்த அதாவது இந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடும் பொழுது இதை ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் இன்று முதல் அதாவது அவர் உபதேசங்களையும் அவர் சொல்லிய வழிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு முறையில், அது இயேசு சொல்லிய முறையோ, கிருஷ்ணா சொல்லிய முறையோ, நபிகள் சொல்லிய முறையோ, ஏதாவது ஒரு முறையில் ஒவ்வொரு மனிதனும் அந்த ஞானம் அடையும் திசையை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை போன்ற ஒரு உச்சபட்ச நிலையை எழுதி நாம் வந்து இந்த பூமியில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிற நிறைவை பெற முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.